வணக்கம். மை நேம் இஸ் கே மோனிதுளி, தேர்ட் ஸ்டாண்டர்ட். மை ஸ்கூல் நேம் இஸ் ஜான் பாஸ்கோ நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல். ஜூனியர் ஐஏஎஸ் அகாடமி ஸ்டூடெண்ட். இப்போ ஒரு ஸ்டூடெண்டா இருந்து டீச்சரா எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன்னு பாருங்க. நான் கிளாஸ்ல என்ட்ரி ஆயிட்டேன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சிட் ஸ்ட்ரைட் அண்ட் சி ஐ டு ஐயா இருக்கணும். நம்ம போன வாட்டி நம்ம என்ன பார்த்தோம், அபர் கிட். அதை தான் இன்னைக்கு நம்ம பார்ப்போம். நம்ம வந்து போன வாட்டி உங்களுக்கு பொருளாக காட்டினேன், இந்த வாட்டி நான் வந்து எழுதி போட்டு பிக்சராக காட்டுறேன், படம் வரைஞ்சு காட்டுறேன், டிராயிங் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து அபர் கிச்சன். அபர் கிச்சன்னா என்ன, நமது வீட்டு சமையலறை. அதான் என்னன்னு சொல்லுவோம், அவர் கிச்சன் சொல்லுவோம். நமது வீட்டு சமையல் அறையில என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். உங்க வீட்டு சமையல் அறையில என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு உங்களுக்கு கொஞ்சம் தெரியும். இப்ப எங்க வீட்டு சமையல் அறையில என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு இப்ப உங்களுக்கு சொல்றேன். ஃபன்னா எல்லாத்துக்கும் தெரியும், எண்ணெய் ஊத்துறதுக்கும் மண்ணெண்ணெய் ஊத்துறதுக்கும் யூஸ் ஆகும், அதுதான் ஃபன்னல் தான் பார்த்தீங்கோ. இப்ப எண்ணெய் ஊத்துறதுக்கும் இது மண்ணெண்ணெய் ஊத்துறதுக்கும் இது யூஸ் ஆகும். ஸ்ட்ரைனர் எல்லாத்துக்கும் தெரியும், வடிகட்டு. பாட்னா எல்லா பானையும் நம்ம பாட்னா எல்லா பானையும் நம்ம பாட்டுன்னு சொல்ல முடியாது. மண்பானை மட்டும்தான் நம்ம என்னன்னு சொல்லணும், பாட். கட்டிங் போர்டு, கட்டிங் போர்டு எல்லாத்துக்கும் தெரியும், கட்டிங் போர்டு எல்லாத்துக்கும் தெரியும். காய்கறி வெட்டுறதுக்கு இது யூஸ் ஆகும். அடுத்து நைஃப், நைஃபு எல்லாத்துக்கும் தெரியும், கத்தி. டேபிள் ஸ்பூன், டேபிள் ஸ்பூனும் எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம சாப்பிட்ற ஸ்பூனு தான் நம்ம என்ன சொல்லுவோம், டேபிள் ஸ்பூன். அடுத்து சர்னர், சர்னர்னா வந்து பருப்பு மத்தை. பருப்பு மத்தை வந்து கீரை கடை இருக்கு, பருப்பு கடை இருக்கு, இது யூஸ் ஆகும். பீலர், பீலர் எல்லாத்துக்கும் தெரியும், புடலங்காய் செய்வதற்கு சுரக்காய் செய்வதற்கு இது யூஸ் ஆகும். டாக்ஸ், டாக்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம அப்பளம் பறிச்சுட்டு இந்த இடுக்கி, அது தமிழ் வந்து இடுக்கி, அதை வச்சு நம்ம அம்மா வந்து அம்மாக்க வந்து இந்த அப்பளத்தை எடுப்பாங்க.